வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரையுடைய மருத்துவ பயன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரையை வந்து உணவுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டால் உடல் வந்து குளிர்ச்சி அடையும், வயிற்று நோய் வாயு தொழில் உடைவில் வந்து மணத்தக்காளி கீரையை சமைத்து கொண்டால் நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்த மணத்தக்காளி கீரையோடு தேங்காய் சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் புண் மற்றும் சிறுநீர் பை எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும். மணத்தக்காளி கீரையை வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லீரல் நோயை வந்து குணப்படுத்தி ரத்தத்திற்கு தேவையான சிவப்பணுக்களை வந்து அதிக அளவில் வந்து உருவாக்குகிறது. ஸோ உடல் சூடு அதிகம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளியை வந்து சமைத்து சாப்பிட்டால் உடல் சூடு வந்து தணிந்து குளிர்ச்சியாகும். உங்களுக்கு இந்த கீரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸ், அயன், கால்சியம், ஏ, சி மற்றும் பி வைட்டமின் தாதுக்கள் அதிக அளவில் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் மணத்தக்காளி கீரையில் வந்து நார் சத்து வந்து அதிகம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கல் விரைந்து வந்து குணமாகும். இந்த கீரையை வந்து நீங்கள் சாராக மாற்றி உங்களுக்கு பிடித்த பலரசப்பானம் ஏதாவது ஒன்றிடம் எடுத்து இந்த கீரையோட சாற்றையும் வந்து நீங்கள் சேர்த்து அருந்தினால் வயிற்று பொறுமல், பெருங்குடல் வீக்கம், வயிற்று புண், வயிற்று வலி, குடல் புண், நாக்கு புண், மூல வியாதி முதலியவற்றை வந்து விரைந்து குணமாகும். இந்த கீரையை வந்து நீங்கள் பச்சையாகவும் சாப்பிடலாம், மென்று சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீரையோட பாசிப்பருப்பு, வெங்காயம் சேர்த்து நீங்கள் வந்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அப்படி கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்டமான அனைத்து கோளாறுகளையும் வந்து இது வந்து கம்மி பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ எல்லா வகையான காய்ச்சலையும் வந்து இந்த கீரை வந்து தணிக்கும். இது நீங்கள் வந்து காய்ச்சல் வந்துட்டு உள்ளவர்கள் வந்து என்ன பண்ணலாம், உணர்ந்த மணத்தக்காளி கீரையை தண்ணீரில் வந்து கொதிக்க வச்சு உடனடியாக அதை வடிகட்டி அதை வந்து நீங்கள் சூட்டோடு சாப்பிடலாம். அப்படி சூட்டோடு சாப்பிடும்போது நோயாளி வந்து பார்த்திங்கன்னா நோயாளிக்கு வந்து நன்கு வியர்க்க செஞ்சிடும். உங்களுக்கு வியர்வை வந்து வெளியேறுவதால் காய்ச்சலோட தீவிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ காய்ச்சல் குணமாகும் மாதிரி இந்த கீரையை வந்து நீங்கள் சமையலோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மணத்தக்காளியோட பழமும் விரைந்து வந்து இது போல் காய்ச்சலை வந்து கட்டுப்படுத்தணும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும்.